ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கிற வாடகை வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆணி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. நம்ம சொந்த வீடாக இருந்தாலும் சரி, ஆணி அடித்தா செவர் அசிங்கமாக போயிருங்கிறதுக்காகவே நிறைய பேர் ஆணி அடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய கட்டப்பை குச்சி இருந்துச்சுன்னா வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்குலாம் அந்த மெட்டல் வளையல்லாம் வாங்கினோன்னா அது வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த வளையல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நெளிஞ்சு போய் பார்க்கவே அசிங்கமாயிரும். அந்த மாதிரி இருக்கிற வளையலாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் லேடிஸ்லாம் போடக்கூடிய அந்த கவரிங் வளையல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வெளுத்து போய் அதோடய கலர் மங்கிடும். அப்படி இருக்கிற சமயத்தில் அந்த வளையல்லாம் எடுத்துக்கலாம். வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய கட்டப்பை குச்சி, அதோட நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய வளையல், இதை ரெண்டை வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஆர்கனைசர் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்கிட்ட இருக்கிற அந்த கட்டப்பை குச்சி எல்லாம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி குழந்தைங்களோட வளையல் எல்லாமே எடுத்திருக்கேன். இது மெட்டல் வளையல் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ஆர்கனைசர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக நான் ஒரே ஒரு குச்சி மட்டும்தான் எடுத்துக்கிறேன். நமக்கு நிறையா குச்சி தேவைப்படாது. ஒரு குச்சியும் நம்மக்கிட்ட எத்தனை வளையல் இருந்தாலும் சரி, 10 வளையல், 15 வளையல், 20 வளையல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அடுத்ததான் இந்த கட்டப்பை குச்சியில் நம்ம கோக்குறதுக்காக நல்ல அழுத்தமான கனமான ஒரு கயிறு தான் எடுத்துக்க போகிறோம். இதுக்காக நீங்கள் பேண்ட்டு கயிறு, பாவாடை நாடா கூட எடுத்துக்கலாம், நல்ல அழுத்தமாக இருக்கும். அதை எடுத்துட்டு கட்டப்பை குச்சியோட அந்த ஒரு சைடு வழியாக, ஹோல் வழியாக நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அடுத்த ஹோல் வழியாக இந்த கயிறை வந்து நம்ம வெளியில் இழுத்தரலாம். இப்போ பாருங்கள், நம்ம உள்ளே கொடுத்த நாடா இன்னொரு சைடு வழியாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு ஒரு நாட் மட்டும் போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக நாட் போட்டுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கயிறோட நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டைட்டாக போட்டு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் கதவுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஹூக் அடித்து வச்சுக்கோங்க. இந்த ஹூக் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட ஸ்ட்ராங்காக இருக்காது, டக்குன்னு கீழே விழுந்துடும். நீங்கள் ஹூக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா நம்ம கதவுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சுவட்டரில் ஒரு ஆணி கூட அடிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த ஆர்கனைசர் யாருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக சுடிதார் போடுற லேடிஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சுடிதாருக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக ஷால் போடுறதுக்காகவும், இன்னொன்று நம்ம ஷாலை எங்கேயாவது கழட்டி போட்டோன்னா அதை தேடிட்டே இருப்போம், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் ஷால் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இதில் சேர்த்து வச்சுருக்க வளையலில் நீங்கள் இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். அவசரத்துக்கு டக்குன்னு ஷால் எடுத்து போட்டு போகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேட்சாக நம்ம சுடிதாருக்கு ஏற்ற மாதிரி ஷால் போட்டுக்கலாம். இது வந்து லேடிஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த கட்டப்பை குச்சி, அடுத்ததான் இந்த வேஸ்ட்டாக பத்தாத வளையல்கள், வெளுத்து போன வளையல்லாம் வச்சு இந்த மாதிரி சூப்பரான ஆர்கனைசர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்டாக பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காகவும் நான் கட்டப்பை குச்சி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் எத்தனை கட்டப்பை குச்சி வேண்டாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து 4 குச்சி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கலர் இந்த கலர் பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் கலர் பேப்பர் கூட போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ இந்த ஆர்கனைசர் செய்கிறதுக்காக நல்லா அழுத்தமாக இருக்கிற கயிறு எடுத்துக்கோங்க. நாடா கயிறு கூட எடுத்துக்கோங்க, நல்லா அழுத்தமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்திருக்க கயிறு எடுத்துகிட்டு இந்த கட்டப்பை குச்சியோட சைடில் நம்ம கட்ட போகிறோம். இதே மாதிரி லைனாக ஃபஸ்ட்டு ஒரு சைடுக்கு ஒவ்வொரு குச்சியாக கீழே கீழே வச்சு நம்ம கட்டிக்கலாம். அடுத்ததாக கட்டப்பை குச்சியோட அடுத்த சைடுக்கு சைடில் சைடில் கீழே கீழே வச்சு கட்டிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் கட்டிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ண ஆர்கனைசர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எங்கே அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருப்போமோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஹேங்கரில் மாட்டி விட்டுக்கலாம். நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறதுக்காக ஹேங்கரில் மாட்டி காமிக்கிறேன். இதை நீங்கள் வந்து நிறைய யூஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக ட்ரெஸ்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாம் கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக இப்படி போட்டு வச்சுக்கலாம். இது மாதிரி நீங்கள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டவலு, ஷாலு எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் மாட்டி வச்சுட்டிங்கன்னா எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இதை வந்து நீங்கள் ரூமில் மாட்டி வச்சுக்கலாம். ரூமில் மாட்டினா இப்படி பார்க்குறதுக்கு உங்களுக்கு பார்வையாக தெரிகிறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ரூம் கதவு, ஹால் கதவு, அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி நீங்கள் ஹூக் அடித்து கூட மாட்டிக்கலாம். ஹூக்கை விடவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது ஆணி தான். கதவில் மாட்டாமல் கதவுக்கு பின்னாடி சைடில் இருக்கிற இந்த சுவற்றில் கூட நீங்கள் ஒரு ஆணி நல்லா ஸ்ட்ராங்காக அடிச்சுட்டு அதில் இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஆர்கனைசரை போட்டு நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற துணி எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னொன்று மாதிரி ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தின தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.